அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடிய கொரோனா நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த பொழுது பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு கட்சி பாகுபாடின்றி நலத்திட்டங்கள் வழங்குங்கள் என்று வருங்கால முதல்வர் கழக தலைவர்களுடைய ஆணையை ஏற்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வீதி வீதியாக சென்று நலத்திட்டங்கள் வழங்குவதில் என்னுடன் தோளோடு தோளாக நின்று உயிரை துச்சமென மதித்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க எனக்கு ஒத்துழைப்பு தந்த கழக நிர்வாகிகளுக்கும் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை அழைத்து நன்றி சொல்வதற்காக வரவழைத்தேன். அந்த நன்றியை என்னுடைய அடிமனது எனது உள்ளத்திலிருந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றி விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் கோ மாடசாமி அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாச்சி ராமையா அவர்களே, பொன் முத்தையா பாண்டியன் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, சேர்மத்துறை அவர்களே, ஆலங்குளம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பூல்பாண்டியன் அவர்களே, மன்னிக்க வேண்டும், நான் எங்கெல்லாம் அரிசி கொடுக்க போயிருப்பனோ அங்கெல்லாம் அந்த பெயர்களை எப்போவுமே உச்சரித்து தெரியாது. காரணம், ஏழை எளிய மக்கள் அந்த 5 கிலோ அரிசியை வாங்குறதுக்காக லைனில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க வெயிலில், அங்கே உங்கள் பேரெல்லாம் உச்சரிக்க முடியலை. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க பேரை சொல்லலையேன்னு. எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் போட்டே ஆரம்பித்த பழக்கமாயிட்டேன். பட் இன்றைய தினம் நிழலில் தான் உட்காந்துருக்கோம், 1:30 தான் ஆயிருக்கு, எப்படியுமே சாப்பிட்றதுக்கு 2 மணி ஆயிரும். அதனால் பொறுமையாக இன்று ஒரு முறை அந்த அவர்களே சொல்லதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் எனக்கு எப்போவுமே அதை சொல்லி பழக்கம் கிடையாது. காரணம், உள்ளத்தில் இருக்கின்றவர்களை வெளியில் சும்மா மேலோட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே அவர்களே என்று. பட் காலத்தின் கட்டாயம், அந்த மேலோட்டமாக பூசினா தான் மக்கள்லாம் விரும்புதாங்க. நினைக்கும் பொழுது நான் மட்டும், அதாவது குருவாயூர் கோயிலில் துண்டு போடாதவங்களாம் ஏன் புருஷன் சொன்னது மாதிரி புரிஞ்சா இல்லையா? ஸோ நானும் உங்களாக அந்த அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அவர்களே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். எனது அதாவது பேரூர் கழக செயலாளர்கள் டாக்டர் செண்ப விநாயகம் அவர்களே, அதாவது ராயகிரி சிவகிரி பேரூர் செயலாளர், நேற்று நைட்டு தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணாச்சி நான் முதலாளாக வந்துடுவேன் அப்படின்னாரு. அவர் சில காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், நான் அவர்கிட்ட கேட்ட எல்லாம் சரியாயிடுதுன்ட்டார். வணக்கம். என் அருமை சகோதரர் வாசுதேவநல்லூர் பேரூராட்சி செயலாளர் சரவணன் அவர்களே, தம்பி சரவணன் வந்து சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த வயசு நிறையா இருக்க பிறகும் பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருக்கான். அந்த வாசுதேவநல்லூர் கோயிலில் கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு முன்னாடி நினைக்கேன் அழைச்சிக்கிட்டு போய் அந்த பூஜையெல்லாம் பண்ண வச்சு மிகச்சிறப்பாக செயல்பட்டார். நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது கூட ரொம்ப சிறப்பாக செய்திருந்தார். அச்சம்புதூர் சகோதரர் வெள்ளத்துறை அவர்களே, ஆய்க்குடி பேரூர் கழக செயலாளர் சிதம்பரம் அவர்களே, புதூர் பேரூர் கழக செயலாளர் கோபால் அவர்களே, பம்பளி பேரூர் கழக செயலாளர் ராஜராஜன் அவர்களே, அருமை சகோதரர் எலஞ்சி பேரூர் கழக முத்தையா அவர்களே, மேலாகரம் பேரூராட்சி செயலாளர் சுடலை அவர்களே, சுந்தரபாண்டியபுரம் பேரூர் கலைஞர் மாரியப்பன் அவர்களே, சுரண்டை பேரூராட்சி துணைச் செயலாளர் பூல்பாண்டியன் அவர்களே, மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, என் அருமை மைத்துனர் காசி தர்மன் துறை அவர்களே, அன்பு சகோதரர் லிங்கராஜ் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய தென்காசி மாவட்ட பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் காந்தி அவர்களே, மாவட்ட அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அணி முத்துராமலிங்க அவர்களே, ஏ பி அருள் அவர்களே, பொன்ராஜ் அவர்களே, மாரியப்பன் அவர்களே, அழகு சுந்தரம் அவர்களே,
விவசாயணி வே மனோகரன் அவர்களே, குண்டம்பட்டி சீனிவாசன் அவர்களே, கோமதி நாயகம் அவர்களே, வர்த்தகரணி மா முத்துக்குமார் அவர்களே, முத்துக்குமாரை மட்டும் ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 160,000 பேருக்கு நம்ம அரிசி பொறுப்பு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 160,000 பேக்கையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது முத்துக்குமார். சும்மா கொடுக்கல. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் மட்டும் போதாது, எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னணும். அந்த முத்துக்குமார், அதாவது எல்லோரும் சொன்னாங்க கோவப்படுவாங்க அப்படின்னு, எல்லா என்னுடைய கோபத்தையும் தாங்கி, ஏன் கோபம்னா 4 மணிக்கு அரிசி வர வச்சுருப்போம், அவர் 5 மணிக்கு வந்திருப்பார், அதுக்கு கோவப்பட்டிருப்போம். அப்படி அவருடைய தொழிலையும் பார்த்து நமக்காக ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது தான், அதாவது அந்த அரிசியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த 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 ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்கவுங்க கடமைகளை சரியாக செஞ்சீங்க. முத்துக்குமார் அவர்களே, சூர்யா சுரேஷ் அவர்களே, வர்த்தகணி அமுதம் இஸ்மாயில் அவர்களே, ஆதிதிராவரணி சுப்பிரமணியன் அவர்களே, தகவல் தொழில்நுட்பம் குமார் அவர்களே, ராஜ் அவர்களே, ஸ்டீபன் சத்யராஜ் அவர்களே, செல்சிட்டி அல்லா பிச்சை அவர்களே, தனலட்சுமி மாரியப்பன் அவர்களே, இளைஞரணி துணை சரவணன் அவர்களே, அக்கீம் அவர்களே, முத்துவேல் அவர்களே, தொண்டரணி காளிச்சாமி பாண்டியன் அவர்களே, இலக்கிய அணி சுப்பியா பாண்டியன் அவர்களே, கொட்டாகுளம் கோமதி நாயகம் அவர்களே, சின்னமானூர் புகழந்தி அவர்களே, எம்என் இஸ்மாயில் அவர்களே, முத்துவேல் அவர்களே, மகளிரணி சபரிநிசா அவர்களே, கே எஸ் சாந்தி அவர்களே, பூங்கொடி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, இவங்க 4 பேரையும் பற்றி சொல்லணும். நான் எப்போல்லாம் அரிசி கொடுக்க சுரண்ட பக்கம் அந்த பக்கம் போகிறேன்னு, கண்டிப்பாக இவங்க 4 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது 1000 பெண்கள் தேவையில்லை, 4 பேர் இருந்தால் போதும் நமக்கு. வாசுதேவநல்லூர், அதை என் அச்சம்புதூர் செங்கோட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் வாசுதேவன் அவர்களே, அருமை அண்ணாச்சி அவைத்தலைவர் கட்டாரிப்பாண்டியன் அவர்களே, மாவட்ட கலை அறிக்கை பகுத்தறிப்பறை வல்லம் திவான் ஒலி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அயல்சாமி வேலுப்பாண்டியன், கலைச்செல்வன் அழகையா, பன்னீர்செல்வம் காளியப்பன், முத்துப்பாண்டி கூவாச்சிப்பட்டி நடராஜன் அவர்களே, வீராணம் பழனிச்சாமி, அதாவது பழனிச்சாமி அண்ணாச்சியை பற்றி நம்ம ஆரம்பித்தது நலத்திட்ட உதவி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வீராணத்திலிருந்து. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று முதல்ல நமக்கு வந்து முத ஆரம்பித்து வச்சது சுப்பிரமணிய அண்ணாஜி, சாரி பழனிச்சாமி அண்ணாஜி. எதுக்கு சொல்லுதேன் அப்படின்னா, சில நேரத்தில் சில பேர்களை விட முடியாது, ஏதாவது கண்டிப்பாக சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ரொம்ப அற்புதமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தார் வீராணத்தில். அப்போ வந்து இந்த கொரோனா ரொம்ப தீவிரமாக இருந்தது, யாரையும் கொடுக்க விட மாட்டேன்னாங்க. ஸோ அந்த காவல்துறை நண்பர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு சொல்லிவிட்டு நமக்கு அங்கேருந்து அவர் அந்த கேட்டை திறந்து விட்டார். கேட்டு பூட்டியிருந்த கேட்டை, அந்த கொரோனா கேட்டை திறந்து விட்டது பழனிச்சாமி அண்ணாஜி. அவர் நீண்ட நாள் நல்ல அதாவது சுகத்தோடு அவர் குடும்பம் அவர் வாழ வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி பேச்சுமுத்து பரமசிவன், கருப்பசாமி, சந்திரன், பூலோகராஜ், விஓ தங்கப்பாண்டியன் அவர்களே, மெடிக்கல் வாழைக்காய் துறைப்பாண்டியன் அவர்களே, ஆர்எஸ் ராஜா ராஜா அவர்களே, மாரிமுத்து அவர்களே, சதாசிவம் அவர்களே, கட்டாரிப்பாண்டியன் அவர்களே, சண்முகம் அவர்களே, புலேந்தர் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, நகர பொருளாளர் ஜோசப் அவர்களே, சுரண்டை ஜெயராஜ் அவர்களே, பசுபதி பாண்டியன் அவர்களே, கரிவலம் சிவசிரி ஆறுமுகம் அவர்களே, எஸ்டி தங்கராஜ் பாண்டியன் அவர்களே, பெருங்கோட்டூர் காளைப்பாண்டியன் அவர்களே. காளைப்பாண்டியனை பற்றி சொல்ல போனால், அதாவது பெருங்கோட்டு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஊர் பெருங்கோட்டு. நம்ம சமுதாயம், அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதிகமாக வாழும் பகுதி பெருங்கோட்டு. பெருங்கோட்டில் கேட்டேன் காளைப்பாண்டிய எவ்வளோ நிலத்திட்டு உதவி கொடுக்கணும்னு, அண்ணாச்சி ஒரு 2000 கொடுங்க அப்படின்னாரு. ஏ தம்பி, 2000 வீடு எங்கே இருக்குன்னு, எல்லார் வீட்டும் கொடுத்துடணும் அண்ணாச்சி அப்படின்னு சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கொடுக்க வச்சார். ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தரை கொடுக்கும்போது அவங்கள சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த உலகத்தில் உதவி செய்ததுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம அவங்கள சரியாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஸோ வீரசேரமணி மாரியப்பன் அவர்களே, சந்தோஷ்குமார் அவர்களே, எஸ்ஏ முகமது அலி அவர்களே, அதாவது முன்னாள் கடையநல்லூர் நகரச் செயலாளர், எஸ்என் இளங்கோ அவர்களே பொதுக்குழு உறுப்பினர், எக்ஸ் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர், எக்ஸ் வைஸ் சேர்மன் சுதான் அவர்களே, விஸ்வ சுல்தான் அவர்களே, விஸ்வ சுல்தானை நானே ஃபோன் பண்ணி தான் சொன்னேன், அசன் அவர்களே, மசூத் அவர்களே, வி கே புதூர் வேல்ராஜ் அவர்களே, குலையநேரி திருமலைக்குமார் அவர்களே, பிள்ளையார் பாண்டியன் அவர்களே, செல்லச்சாமி அவர்களே, கதிரேசன் அவர்களே, இடைகால் செல்லத்துறை அவர்களே, அங்கப்பன் அவர்களே, டிக்டாக் துறைப்பாண்டியன் அவர்களே, அவர் வந்து டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் துறைப்பாண்டியன், புல்லட் கணேசன் அவர்களே, ஊராட்சி செயலாளர்கள் புளியரை பிச்சையா அவர்களே, தெற்குமேடு சிவசங்கர் அவர்களே, கற்கூடி கன்
கனியப்பா சுப்புராஜ் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, இசைக்குத்துறை அவர்களே, சுரேஷ் அவர்களே, மாணவரணி என் அருமை சகோதரர் லியோன் அவர்களே, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபால் அவர்களே, மற்றும் பேர் விட்டு போன அனைத்து நல்ல உள்ளங்களும் இனி இதயத்தில் வாழ்கின்றார்கள். தேவிப்பட்டினம் மீனவரணி முருகன் அவர்களே, அதாவது இந்த ஒப்புக்கு பேர் சொல்லதெல்லாம் எனக்கு சரியில்லைன்னு தோணுது எப்போவுமே தான். தயவுசெய்து நான் சொன்னேன்னு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளத்தில் இடம் பெறுறவங்களை வந்து ஒப்புக்கு வெளியில் சொல்லுறது வந்து முறை. அதுபோல் மேடை நாகரிகம் கருதி இந்த பெயர்களெல்லாம் உச்சரிக்கும். என்னோடய உண்மையான அன்பு என்ன அப்படின்னா, ஓகே நான் வந்து 6 மாதமாக கொரோனா காலத்தில் வந்து உயிரை துச்சமாக மதித்து நான் சாவதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுவோமே, பட் என்னோட சேர்ந்து வாங்க நாங்களும் வரோம்னு சொன்னே பாருங்கள். அந்த கழக நிர்வாகிகள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே பேசும்போதெல்லாம் சொன்னாங்க. அதாவது உண்மையிலே அப்படி தான், யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நன்றி அறிவிப்பு கூட்டம் வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போமே, ஸோ எப்போவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறதுனால நம்ம நன்றி அறிவிப்பு கொடுப்போம். அந்த மக்கள் சேர்ந்தவங்களுக்கு வந்து அவங்களை உற்சாகப்படுத்துவோம். அப்போ தான் நம்ம நாளைக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் கொடுக்க போனால் இன்னும் உற்சாகமாக இருப்பாங்க. ஸோ 15 நிமிஷம் கரெக்டாக 1:45 ஆச்சு, 2 மணிக்குள்ளே முடிச்சுக்கிடுதோம். சமூகம் வாழ வேண்டும் என உழைக்க தொடங்குகின்ற போது மனிதனிலிருந்து அவன் மாமனிதன் ஆகிறான். சொல்லது யார்? அறிஞர் மார்க்ஸ். ஸோ நம்ம மனிதனாக இருந்து இந்த மண்ணை விட்டு அகல வேண்டுமா, அல்லது மாமனிதனாக இருந்து இந்த மண்ணை விட்டு அகல வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். யாரும் நம்ம தீர்மானிக்க முடியாது. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்றான் யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ. இப்போ யாரோ போகிற பாதையில் நம்ம நடந்து போகணுமா, இல்லை நமக்குன்னு ஒரு பாதையை நம்ம வகுத்துக்கிடணுமா? சர்க்கல்கள் சவால்கள் என நான் சந்தித்தது மிச்சம் இருக்கிறதா என்ன, புரட்சி என்ன என்று, புரட்சினா என்ன என்று கேட்டார்கள் பெரியார்கிட்ட. செருப்பு அணியாதவனை செருப்பு அணிந்து நடந்து செய்வதான் புரட்சி, புரட்சியை செய்தவன் தான் புரட்சியாளன் என்றார் பெரியார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற வேண்டும் என்றார் அண்ணல் அம்பேத்கர். உறங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் ஐயா அப்துல் கலாம். கோவிலில் நடக்கும் பிரார்த்தனைகளும் மசூதியில் நடக்கும் தொழுகைகளும் எல்லாமே ஒரே இடத்துல தான் போய் சேர்கின்றன, அதில் எனக்கு எந்தவித துளியும் டவுட்டே இல்லை, எந்தவித சந்தேகம் இல்லை என்று கூறியவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இறைவா, மதங்கள் மக்களை பிளவுபடுத்தாமல் மக்களை இணைக்க மத குருமார்களுக்கு நல்லறிவு கொடுப்பாயக என்று வேண்டிக் கொண்டவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இறைவா, நல்வாழ்வு தந்த உன் அருளை எண்ணி எண்ணி தொழுகிறேன். இறைவா, என் நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு வாழ நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வாயக என்று பிரார்த்தனை செய்தவர் தமிழ்தாயின் மூத்த தலைமகன் தங்க மகன் அப்துல் கலாம் அவர்கள். ஸோ இவர்கள்லாம் இப்படி விட்டு சென்றதை கொஞ்சமாவது யோசித்து யாராவது ஒரு ஆள் அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளை விட நம்ம அடுத்து வர சமுதாயத்துக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி காற்று மாசுபட்டுருச்சு, ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு காற்று மாசுபட வச்சிருச்சு, பட் அவங்களுடைய சந்ததிகளும் இந்த மண்ணில் தான் வாழணுங்கிறத மறந்து இப்படிப்பட்ட தீய செயலெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ உன் இலக்கை அடைய வேண்டும் என்றால் குதிரையை போல் ஓடுனாங்க, இலக்கை அடைந்து விட்டால் குதிரையை விட வேகமாக ஓடு என்றான் ஹிட்லர். பதவி என்பது தோளில் போடும் துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் மானத்தை காப்பாற்றுறதுக்காக கட்டிக்கொண்ட வேஷ்டி என்றார் அறிஞர் அண்ணா அவர்கள். எந்த விதை போட்டவுடன் முளைத்து விடுவதில்லை, மண்ணோடு போராடி ஈரத்துக்காக ஏங்கி சூழலுக்காக காத்திருந்து எல்லாம் கனிந்து வரும் நேரம்தான் முளைக்கிறது. இதை மனசில் வச்சுக்கலன்னா திருப்பி சொல்லுதேன், ஒவ்வொரு அடிமனதில் ஏதோ ஒன்று இருக்கலாம். எந்த விதையை போட்டவுடன் முளைத்து விடுவதில்லை, விதையை போட்டவுடன் நாளைக்கு போனால் முளைச்சிருக்காது. மண்ணோடு போராடி ஈரத்துக்காக ஏங்கி சூழலுக்காக காத்திருந்து எல்லாம் கனிந்து வரும் நேரம் தான் முளைக்கிறது.
ஒரு நல்லவனை வளரவிட்டால் அவன் பல கெட்டவர்களை குறைத்து விடுகிறான். எனவே நல்லவனை கெட்டவனாக்க முயற்சி செய்வோம். முடியாவிட்டால் அவனை முறித்து விடு அல்லது அழித்து விடு அல்லது ஒழித்து விடு என்றது பலரின் எண்ணம். இதுதான் சட்டமும் கூட. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், இறுதியாக தர்மமே வெல்லும் என்ற அந்த பழமொழிக்கு, அந்த வார்த்தைக்கு அதன் உடன்பட்டு வாழக்கூடியவன் இந்த அய்யாத்திர பாண்டியன். அரசியல் வந்து இன்னைக்கு வியாபாரமாகிவிட்டது. இதை மாற்ற வேண்டும். அப்படி தவறிவிட்டோம் என்றால் நம்ம சமுதாயமே படுகுழிக்குள்ளே போயிடும். அதாவது நைட்டில் இரவிலே ஒன்றுக்கு கூட எந்திரிக்க முடியாத கோழைகள் பதவியை வைத்து கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்பது எவ்வளவு ஒரு பரிதாபமான காட்சி. பயந்தாங்கொழிகள் உன்னை வரவிடாமல் தடுக்கிறார்கள். வந்துவிட்டால் அவர்கள் பிழைப்பு வீணாய் போய்விடும். அரசியல், அரசியலில் அசல் சாவி, அரசியலுடைய அரசியல் அசல் சாவி நம்மிடம் இருக்கிறது. நாம் இப்போது இங்கு இல்லை என்று அசட்டு தைரியத்தில் கள்ளச்சாவி கொண்டு காரில் புறப்படுகிறார்கள். தன்மேல் ஏறுபவனுக்கு தலை குனிந்து தன் காலை வளைத்து கொடுத்து உதவும் யானை போலவே நடந்து கொண்டு பதவியில் இருப்பவர்களுக்கு தன் முதுகை காட்டும் கோழைகளாகிவிட்டோம். பதவிக்காக யார் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை யாருமே தான். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் எப்படி யானை வந்து அந்த யானை பார்த்து குச்சியை தான் வச்சுருப்பான். அந்த யானை அப்படி காலை மடித்து கொடுக்கும், அதில் கால் வச்சு ஏறுவான். ஸோ அந்த பதவிக்கு பின்னால் போகிற நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கோழைகள்னு, நாமனு தான் சொன்னேன். அந்த பதவிக்கு பின்னால் ஆகின்ற கோழைகளாகிவிட்டோம். ஒருவனுக்கு ஒருவனால் வாழ்வு வரும்பொழுது அந்த வாழ்வை பயன்படுத்தி தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்லது பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றாய் விடுதான். இன்றைக்கி வந்து ஒருவன் வாழ்கின்றனால அவன் தன்னிச்சையாக தோன்றின உடனே வாழ முடியாது. அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பான், யாரோ ஒருத்தர் இருப்பான். அவன் மறுக்கலாம், எனக்கு யாரும் பண்ணலை, நானாக தோன்றி வந்தோம்னு சொல்லலாம். தானாக தோன்றிருந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணோம்னா மாறாக நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்மிடம் பிரியமாக இருப்பவர்களுக்கு அந்த உதவியை திரும்ப பண்ண வேண்டும். பாம்பின் வயப்பட்ட தேரை உடலெல்லாம் விழுங்கப்பட்டு மரண வாசலுக்கு வரும்போது கூட அருகில் வரும் ஈயை கவிட ஆசைப்பட்டு வாயை திறக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாம்பு வந்து தவளையை பிடிக்கி, தவளை வந்து பாதி வாய்க்குள்ளே போயிடுது. அப்பவும் பக்கத்தில் வர ஈயை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுபோல் போகிற போக்கில் ஒரு பதவியை போட்டு போகிற அவல நிலையத்தை நம்ம பார்க்கத்தான் செய்தோம். நான் சொல்லது யாருக்கும் புரியுதானு தெரியல, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, அல்லது புரியாதவங்க சொல்லி கொடுத்துக்கோங்க. போகிற போக்கில் நல்லா தெரியுது. அதாவது அந்த தவளை வந்து பாம்பு வாய்க்குள்ளே போக போகுது, நல்லாவே தெரியுது. இருந்தால் கூட வாயை பழந்துட்டு அந்த ஈ வாய்க்குள்ளே வந்துடுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கு. போகிற போக்கில் ஒரு பதவியை போட்டு போய்கிட்டே இருக்கு. இதுதான் பணத்து ஆசை, பதவி ஆசை. நான் எவரையுமே எதிரியாக கருதுபவன் இல்லை. கட்சிக்கு கேடு புரிபவர்களை கண்டிப்பேன். அதில் நான் எந்த காலத்திலும் பின்வாங்க மாட்டேன். தவறுகளை கண்டிக்கிற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. அதாவது கட்சியை வளர்க்கணும்னு எல்லாரும் பாடுபடுதோங்க, இருக்கவங்க எல்லாரும் பாடுபடுதோம். அந்த கட்சியில் சில விசமிகள் இருக்கும்போது அதை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருதோம். சொன்னாங்க ரொம்ப கோவப்படுதார் அப்படின்னு. அதாவது முத்தையா பாண்டிய ஒரு, அதாவது வாசுநூல் ஒன்றியத்தில் முத்தையா பாண்டிய அண்ணாச்சி ஊருக்கு ஒரு ஊருக்கு அரிசி கொடுக்க போனோம். நான் பழக்கப்படி ஒரு 10 பேருக்கு அரிசியை கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு, அதாவது எந்த ஓரம் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு, யாராவது டோக்கன்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா, லைன்லேருந்து மாறி போயிட்டாங்களா, இல்லை என் கொடுக்க ஒழுங்காக கொடுக்கா. நான் சாயங்காலம் ஒரு 5:30 to 6:30 இருக்கும். ஒரு வயதான பாட்டி 60-65 வயசு இருக்கும். இந்த உட்காந்துருக்கார். எப்போவுமே நாங்கள் தளபதி சொன்னது மாதிரி ப்ரூஃப்லாம் எதுவும் பேச மாட்டோம், ஆதாரத்தோடு தான் பேசுவோம். இதே முத்தைய பாண்டியன் தான் உட்காந்துருக்காரு. அதாவது ஒரு 75 வயசு பாட்டி அந்த கம்பை ஊனிக்கிட்டு கியூவில் நின்று அந்த அரிசியை வாங்கிட்டு போகுது.
ஒரு இளைஞன் அப்படியே வந்தார், லுங்கி கட்டியிருந்தா அந்த லுங்கியை ஒரு பக்கம் அப்படியே எடுத்து பிடிச்சாரு இல்லையா, ரொம்ப அலட்சியமாக வந்து அந்த லெஃப்ட் ஹைட் அந்த டோக்கனை கொடுத்தாரு அரிசி வாங்கிறதுக்கு, கீழே இறங்கினேன் சதானே இல்லையா, என்ன சொன்னவங்கிறத இங்கே சொல்ல முடியாது சதானே இல்லையா, என்ன சொன்னவங்கிறது முத்தியா பாண்டியன் தெரியும். உடனே முத்தியா பாண்டியனே அதிர்ச்சி ஆகிட்டாரு, இந்த ஊர் ரவுடி ஆகிருச்சே சதானே இல்லையா, அண்ணாச்சி ஒருபாடில் சொல்லிட்டாரே சதா இல்லையா அப்படின்னு யோசிச்சார். அண்ணாச்சி நீங்கள் வாங்க வாங்கினார், போயிட்டான் வாங்கலை, அரிசி வாங்காமல் போயிட்டான். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு விட்டு, தம்பி சொன்னதை சொல்லியாச்சு, முதல்ல என்ன சொல்லும் அதை சொல்லியாச்சு, திருப்பி கூப்பிட்டு விட்டு இந்த வயதான அம்மா வந்து வாங்கும்போது உனக்கு என்னப்பா கேடுன்னு அவனுக்கும் திருப்பி அரிசியை கொடுத்துட்டு தான் வந்தோம். கோபம் எதுக்காக வருது, அதாவது ஒரு அம்மா வந்து வாங்கிட்டு போகுது, ஒரு இளைஞன் வந்து இது செய்து தவறு தானே, இதை கையை கட்டி நான் நின்றுக்கிட்டோம்னு வைங்க, அந்த கூட்டமே அந்த இளைஞர் இன்னும் பத்து பேர் பின்னாடி உட்காந்துருப்போம், அந்த லைனில் வராதே பத்து பேர் உட்காந்துருப்போம், அந்த நிகழ்ச்சியவே கெடுத்து விட்டுருவாங்க. அப்போனா நான் என்ன சொன்னேன் முதியா பண்ணிக்கிட்ட, அண்ணாச்சி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுருக்கேன், இதே வார்த்தையை ராமே அண்ணாச்சியும் சொல்லியிருக்கேன். கோபங்கிறது வந்து அந்த கொள்கைக்கு மாறாக ஒரு வித்தியாசமாக சதானே இல்லையா நடந்துட்டு அந்த அந்த கோபம் வரும், அந்த கோபப்பட்ட உடனே அதாவது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் டவர் லைனில் வேலை நடக்கும். அப்போ வந்து புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காரு, அந்த வயர் வந்து அந்த வயர் இழுப்பாங்க தரைக்கு மேலே கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே அந்த வயர் போய்கிட்டு இருக்கும். ஒரு ஆள் வந்து படுத்து கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு மேனேஜர் வந்துட்டார், அவனை எழுப்பி என்னப்பா பண்ணுதாருன்னாரு, சார் அந்த வயர் மேலே போது பாருங்கள் அது சரியாக போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உடனே அவரை தட்டி கொடுத்து, சபாஷ் உனக்கு நாளையிலேருந்து 5 ரூபா இன்கிரிமெண்ட்டு, சோப்பு வாங்கிறதுக்கு நீ படுத்துருக்க வர தரையில் சோப்புக்கு ரூபா இதெல்லாம் கொடுப்பான்ட்டார். அவருக்கு அந்த வேலையை பற்றி தெரியாது இல்லையா. மறுநாள் திருப்பி வந்தார் அதே மேனேஜர், எல்லோரும் படுத்து கிடந்தாங்க, ஆனால் வயர் மேலே போகலை, வேலை நடக்கலை, ஏன்னா இவர் அதை ஏமாற்றி படுத்து கிடந்ததுக்கு, ஏன்னா அந்த மேனேஜரோட தப்பு அவனோட தப்பு இல்லை, அவனுடைய தப்பை இவர் கண்டிக்கலை மேனேஜர், மேனேஜருக்கு தெரியாது இல்லையா. ஸோ மறுநாள் வந்தால் எல்லோரும் படுத்து கிடந்தாங்க, அப்போ தான் அவருக்கு விஷயம் புரிஞ்சு, இவன் நம்ம வரும்போது தூங்கிட்டு இருந்திருக்கான், இவன் என்ன தப்பா தப்பாக இவனுக்கு 5 ரூபாயும் கொடுத்து சோப்பும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு, இந்த இது நடைபெறக்கூடாதுங்கிறது தான் கோபம் வருது. சுந்தரபாண்டியபுரத்துக்கு போனேன், தம்பி இருப்பார் பேரூர் கழக செயலாளர் மாரியப்பா இருப்பார், அதையும் காட்டி கொடுக்க எங்கே இருக்காங்க. ஸோ எல்லாம் க்யூலாம் பண்ணி தான் வச்சுருக்காரு, பட் யார் என் கூட வந்து ராமேனேஜ் வந்தார் சதானே இல்லையா, அங்கே போய் பார்க்க போலீஸ்காரங்களும் 4-5 பேர் நிற்கத்தான் செய்தாங்க, 4 போலீஸ்காரர் நிற்கத்தான் செய்தாங்க, எல்லோரும் இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்காங்க, யார்கிட்ட டோக்கனை கொடுக்கியா யார்கிட்ட அரிசி வாங்குவியா சதானே இல்லையா, அங்கே கிடக்க சேரத்து தூக்கி கொடுக்க தான் வேண்டியது, வேறு வழி இல்லை, அண்ணாச்சி நீங்கள் சேர தூக்க வேண்டாம், நான் தூக்கல நீல தூக்கி கொடுத்துருக்கணும் யாராவது சதானே இல்லையா. கோபம் எதுக்காக வருது இல்லையா, ஒரு அதாவது ரொம்ப நாசுக்கா பட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு புரிஞ்சா எப்படியும் போகுது அப்படி 4 பேருக்கு கொடுத்துட்டு நம்மளால் வர முடியாது, வரவும் மாட்டேன், அதுக்கு அந்த கோபத்துக்கு வந்து பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அதை கோவப்பட்டு அடுத்த மாரியப்பனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து நல்லா பண்ணிட்டப்பா, அந்த கோபத்துக்கு சரியாக போச்சு, கோபத்தை பட்டுட்டு அந்த கோபத்துக்கு மருந்து தான் போடணுமே ஒழிய அவன் செய்த தவறுக்காக அந்த கோபத்தை விட வேண்டாம், திருப்பி திருப்பி தப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கட்சிக்காக உண்மையை சொல்லி உழைத்து வருவதன் பயனாய் சிலர் என்னை எதிரியாக கருதலாம், அந்த எதிர்ப்பை நான் கட்சிக்கு எதிர்ப்பு என கருதுவேன் என்று என் சொந்த எதிரியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். ஒரு கட்சிக்கு உண்மையை சொல்லி உழைத்து வருவதன் பயனாக சிலர் என்னை எதிரியாக கருதலாம், அந்த எதிர்ப்பு என்னை எதிர்க்க எதிர்ப்பு வந்து அது கட்சிக்கு உண்டான எதிர்ப்பு தான் நினைப்பேனே ஒழிய என்னுடைய சொந்த எதிராக என்றுமே கருத மாட்டேன். என் சேவையில் ஏற்படும் நன்மைகள் எல்லாம் கட்சிக்கும் மக்களையும் சேரட்டும், என் அரசியல் பயணம் எப்போதும் அறவழி பயணமாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கடும் கிடையாது. இந்த மக்கள்கிட்ட இங்கே கூடியிருக்க மக்கள்கிட்ட ஆணித்தரமாக சத்தியமாக சொல்லுதேன், என்னுடைய அரசியல் பயணம் அறவழி பயணமாக தான் இருக்கும் ஒழிய சும்மா ஏனோதோன பயணமாக இருக்க முடியாது. அதாவது வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அந்த குப்பையை கொளுத்துறதுக்கு வண்டி நிறைய தீக்குச்சி தேவையில்லை, ஒரு தீக்குச்சி போதும். அதே மாதிரி கொடுமைகளை எதிர்க்க கொடுமைகளை அழிக்க நாடளவு சக்தி தேவையில்லை,
நம்பிக்கை மிகுந்த ஒருவனுடைய குரல் போதும், நம்பிக்கை மிகுந்த ஒருவனுடைய குரல் போதும். ஏன் செய்தாய்? எதிர்கேள்வி எழுப்பும் பலாயிரம் தொண்டர்களை விட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு முதல் வருகின்ற ஒரு சில நூறு தொண்டர்களை உண்டாக்கி கொள்வதே ஒரு தலைமையினுடைய சிறப்பு. ஆயிரம் பேர் இருக்கலாம், ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக விமர்சனம் பண்ணலாம். எதுக்கு செஞ்சு, அப்படியே செஞ்சு, இப்படியே செஞ்சு, இப்படி செஞ்சுருக்கலாம், அவரை போட்டுக்கலாம், இவரை போட்டுக்கலாம், ஆயிரம் பேர் சொல்லலாம். அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்து சொல்லுங்கள் என்ன செய்யணும். அப்படி ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு தேவை. அப்படி ஒரு நூறு தொண்டன் இருந்தால் போதும். எடுத்து கொடுப்பதை விட இருப்பதை கொடுப்பது உயர்வானது என்று கருதுபவன் நான். மக்களுக்காக ஏதேனும் சொந்த உடைமையிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்து கொண்டு இருப்பவன், கொடுத்து கொண்டே இருப்பேன். அதற்காக செய்த சேவைக்காக நான் என்றைக்குமே பலனை எதிர்பார்க்க மாட்டேன். எல்லோரும் நினைக்கலாம் பலனை எதிர்பாராமல் எப்படி செய்வீங்க அப்படின்னு. என்ன பலனை கொடுத்துருவியா சொல்லுங்கள். என்ன இப்போ நம்ம அரிசி கொடுத்துட்டு வந்தோம், 160,000 பேருக்கு அரிசி கொடுத்தோம். அதே கொரோனா நாயில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம முன்னாலே கண் முன்னாலே இறந்துருக்காங்க. ஏன் அதில் நம்ம ஒருவராக இருந்திருக்கக்கூடாது? அப்படி இருந்திருந்தால் என்னுடைய குடும்பம் என்னாவது, நம்ம குடும்பம் என்னாவது? யோசிச்சு பாருங்கள். அந்த கொடுக்க போகும்போதே இந்த கொரோனா வந்து செத்துருவோம் அப்படின்னு நினச்சா போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். ஸோ என்ன உழைப்பு, எங்கே உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு பலன் கிட்டும். என் அருமை சகோதரர்களே, ஒன்று அறியாமல் செய்யும் தவறுகள் பாபங்கள் அல்லன்றிருக்காங்க, அவை வெறும் தவறுகளே. அவற்றுக்கு உடனே மன்னிப்பும் உண்டு. அறிந்து செய்யும் தவறு தவறல்ல, அது குற்றம், அதற்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு சின்ன கதை, ரெண்டு ஆயிடுச்சு, மன்னிக்கணும். எப்போவுமே நான் டயப்படி மெயின்டைன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 10:30 ஆரம்பிக்கணும்னு சொன்னது எனக்கு தெரியும். நம்ம கழக நிர்வாகிகள் எல்லாம் ஒரு 11:11 தான் வருவேன்னு பொறுமையாக. நான் வந்துட்டேன் 10:25 நாங்கள் வந்துட்டேன், வந்து ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் வரட்டும்னு. ஸோ பொறுமை காப்போம்னு. அதேமாதிரி நீங்களும் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் மன்னித்து பொறுமை காத்து ஆகணும். அதாவது அதாவது ஸ்ரீராமன் ராமச்சந்திரமூர்த்தி வந்து போருக்கு போயிட்டு வர்றாரு. கடைசியாக ஒரு அம்பு தான் அவர்கிட்ட இருக்குது, கடைசியாக ஒரே ஒரு அம்பு தான் இருக்குது. அந்த சாஸ்திரப்படி அந்த அம்பை வந்து தரையில் போடக்கூடாது. அவர் கங்கையில் குளிக்க போகிறாரு. அப்படி குளிக்க போகும்போது அந்த அம்பை வந்து தரையில் போட்டு போகக்கூடாதான். அதுக்கு என்ன காரணம் இதுதான், எதிரி திடீர்னு வந்தால் குனிஞ்சு எடுக்கும்போதுலாம் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால் குத்தி வச்சுட்டு போனார் தரையில். அந்த அம்பை குத்தி வச்சுட்டு போனார். அப்படி குத்தி வச்சுருக்கும் போது அதில் ஒரு தேரை மாட்டிக்கிடுச்சு, அது பூமிக்குள்ளே இருக்குது, வேறு வேணும்னு குத்தலை. குத்தி வச்சார், தேரை வந்து மாட்டிக்கிடுச்சு. திருப்பி குளிச்சுட்டு வந்து அந்த அம்பை வெளியே எடுக்காரு, தேரை குற்று உயிரும் கொலை உயிருமாக இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டார் ராமர். என்னால் உனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டதே, நான் குத்தும்போது ஒரு சத்தமாவது விட்டுருக்கலாமா அப்படின்னாரு. அப்போ அந்த தேரை சொல்லிச்சு, இவமெல்லாம் எனக்கு வந்து தீமை செய்யும் பொழுது நான் உன்னுடைய பேரை ராமா 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 என்று அழைத்தேன், அந்த ராமனே இந்த செயலை செய்யும் நான் யாரை அழைப்பது என்றான். புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சா இல்லையா? இல்லையா? ஸோ அப்போ ராமன் சொன்னார், தேரை சொல்லிச்சு, ராமன் அவர்களே நீங்களே சொல்லியிருக்கிய, தெரிஞ்சு செய்த தப்புக்கு தான் தண்டனையை ஒழிய, தெரியாது செய்த தப்புக்கு தண்டனை இல்லை. சுதானே இல்லையா? தெரிஞ்சு, நீங்கள் தெரிஞ்சு செய்யலை, இது தெரியாமல் நடந்துருச்சு, புரிஞ்சா இல்லையா? பரவாயில்ல அப்படின்னு தேரை உயிரை விட்டுட்டு போயிடுச்சு. புரிஞ்சுக்கோங்க. அதாவது தர்மம் தலைகாக்கும், இது இந்துக்களுடைய பழமொழி. உதவி பெற்றவர்கள் பெற்ற வாழ்க்கையில் எப்போவெல்லாம் உதவி பண்ணுதோம்னோ அதில் எல்லாருக்கும் அந்த நன்றி உணர்ச்சி வராது, வரவும் கூடாது. அப்படி வந்தால் பிறகு உதவி பண்ணதுக்கு ஆளெல்லாம் விடும். ஏமாற்றியவர்களில் நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாங்க, நன்றாக வாழ்ந்ததை சரித்திரமே இருக்காது. உண்மையை சொன்னால் சில பேர் சொன்னாங்க, அதாவது வேர்வு சிந்தி உழைச்ச பணம்னு, என்னுடைய பணம் ரத்தம் சிந்தி உழைத்த பணம், என்னுடைய மகனை இழந்து சம்பாதிச்ச அந்த பணம். இஞ்சி இஸ்மாயில் யோசிக்கா, சாரி நம்ம அமுதம் இஸ்மாயில் யோசிக்கார், என்ன மகனை இழந்து ரத்தம்னு சொல்கிறார் யோசிக்கார். அதாவது நான் நார்த்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு 6 மாத காலமாவது வீட்டில் வந்து இருங்க, இந்த பையன் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கூட இருங்க,
ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலையை தொடரலாம்னது. அந்த நேரத்தில் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு சிக்கலான விஷயம், எப்படி இப்படி 10 வருஷம் ஆட்சி அடைஞ்சிட்டு எப்படி நிற்கும், இதே மாதிரி சிக்கலான விஷயம். அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டோம்னா அந்த கம்பெனி வீணாக போயிடும். கிட்டத்தட்ட 200,000 பேர் வேலை செய்தோம். 200,000 பேருடைய வாழ்க்கை முக்கியமாக என்னுடைய மகன் முக்கியமானு தான் யோசித்தேன். உண்மையை சொன்னேன், கோமதி அம்மா சத்தியமாக சொன்னேன், அதாவது இந்துக்களுக்காக. உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லலை, வாரம் என்ன வாரம் எந்த வாரம்னு சொன்னேன். 6 மாதத்தில் அந்த பையன் ஆக்ஷனில் இறந்து போனான். அந்த அம்மா இன்ன வரைக்கும் சபிக்கு என்ன, அன்றைக்கே நான் வர சொல்லியிருந்து வந்திருந்தேன்னு அவனை காப்ப. அது இறைவனுடையது சாதாரண இல்லை. நான் பார்த்தேன், ஓகே ஒரு பையனை இழந்துட்டோம், ஆயிரக்கணக்கான பையன்களை நம்ம படிக்க வைப்போம்னு அந்த ஸ்கூலில் கேட்டினேன். அதனால் என்கிட்ட இருக்க ஒவ்வொரு நயா பைசாவும் வேர்வை மட்டும் இல்லை, ரத்தத்தை சிந்தி உழைச்ச பணம். அந்த கொரோனா நோரத்தில் கூட நம்ம அந்த ரத்தத்தை சிந்தி பணத்தை மக்களுக்கு கொடுக்கல, அப்புறம் எப்போ கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ சம்பாதித்த பணத்தை அள்ளி இறைத்ததில் என்னை போல் அள்ளி இறைத்தவர்கள் குறைவு இருக்க மாட்டான்னு சொல்ல ரொம்ப குறைவாக இருப்பாங்க. செய்த பாவம் தலையில் இடிக்கிறது, செய்த புண்ணியம் தலையை காக்கின்றது. பாவத்தில் முதற் பாவம் நன்றி கொள்ளுதல். கடவுளறிய நான் எந்த நன்றியையும் யாரையும் மறந்தது, இதனால் வரைக்கும் நன்றி செஞ்சவங்களுக்கு மறந்தது இல்லை. அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த நன்றி அறிவிப்பு விழா. நன்றி நீங்கள் சொல்லணும் அல்லது மக்கள் சொல்லணும். இந்த நன்றி அறிவிப்பு விழா என்னோடு சேர்ந்து எல்லோரும் வந்தே இல்லா, உங்களுடைய உயிரையும் துச்சமாக மறுத்து வந்தே இல்லா, அந்த நன்றிக்காக, அதாவது கடவுளறிய நான் நன்றி கொன்றதில்லைன்னு சொன்னேன், அந்த விழா தான் இன்று. நான் தத்துவம் பேசலை, அனுபவம் பேசுகிறது தான் அனுபவம். அந்த நன்றி கொள்ளதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு 2 நிமிஷத்தை முடிச்சு கொடுத்தோம். அதாவது கௌதமன்னு ஒரு பிராமணர் கோயிலில் பூஜாரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த வருமானம் பத்தலை, பெரிய பணக்காரன்னு ஆசை. உடனே சில திருடர்களை ஒழிஞ்சு சில தீய செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவருடைய குரு வந்தார், தம்பி நீ பிராமண வகுப்பை சார்ந்தவன், சாமிக்கு பூஜை பண்ணதவன், இப்படி திட்டத்தனமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாரு. உடனே அவர்கிட்ட ஒத்துக்கிட்டது மாதிரி நடிச்சுட்டு அவனுடைய தொழிலை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தான். ஒரு நாள் அந்த பணத்தை தேடி ஒரு ஆலமரத்தில் படுத்திருந்தான், ரொம்ப சோர்வாய். அப்படி சோர்வாய் படுத்திருக்கும்போது அங்கேருந்து ராஜதர்மா அப்படிங்கிற ஒரு கொக்கு, ஒரு பவர்ஃபுல்லான கொக்கு, அந்த மாலமரத்தில் வருது. இவன் சுருண்டு கிடக்கிறத பார்த்து அது கொண்டு வந்த உணவில் கொஞ்சம் உணவும் கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து தூங்க வச்சு, என்னப்பா இப்படி சுருண்டு படுத்திருக்கேன்னு எடுத்து, இந்த மாதிரி நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு வந்து ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கண்ணா. பணக்காரனாவதுக்கு நல்லா படிச்சிருக்கணும், அல்லது அதிர்ஷ்டமாக இருக்கணும், அல்லது புதையல் கிடைக்கணும், அல்லது நண்பர்கள் ஒரு 4 நண்பராவது கூட இருக்கணும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 4 நண்பராவது கூட இருக்கணும். அதாவது திருடதும் ஒளிதை வீட்டில் போய் திருடக்கூடாது, ஒளியதுக்கு இடம் வச்சுட்டு திருடணும். ஸோ அதனால் உன்ட நண்பரும் இல்லைங்க. ஒன்று பண்ணு, நான் இன்னையிலேருந்து உன்னுடைய நண்பன் ஆகிருந்தேன். அந்த ராஜ அந்த கூக்கு சொல்லுது, நான் உன்னைக்கு நண்பன் ஆகிடுதேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நீ அவன்கிட்ட போய் கேளம், போய் மிகப்பெரிய ராஜா, அவன்கிட்ட பொண்ணு பொருள் வயிறும் வயிறுலாம் நிறையா இருக்குது, என் பேரை சொல். ஸோ உனக்கு நிறைய பொருள் கொடுப்பானோ. போகிறான், பேரை சொன்னான், ஏகப்பட்ட பொருளையும் வாங்கிட்டான். வாங்கிட்டு அதே ஆலமரத்துக்கு திரும்பி வரான், வயிறு பசி கண்ணை கெட்டுது, திருப்பி சுருண்டு படுத்திருக்கான். அதே அந்த கொக்கு திரும்பி வருது, திரும்பி வந்து இவனை பார்க்க, அதுகிட்ட சாப்பாடோ தண்ணி இல்லை, அவனுக்கு காற்று வீசிக்கிட்டு இருக்கு, நல்லா தூங்கட்டும் நண்பன் அப்படின்னு. இவன் தூங்கலை, யார், கௌதமன் தூங்கலை. தூங்குது மாதிரி பாசாங்கு போடுதான். அவனுடைய எண்ணம் அந்த கொக்கை கழுத்தை பிடிச்சி ஒடித்து அதை சமையலாக்கி சாப்பிடணும். யார் அந்த நண்பன், அந்த யார் இவனுக்கு உதவி பண்ணானோ அந்த கொக்கை பிடிச்சி இவனுக்கு சாப்பிடணும். தூங்குது மாதிரி நடித்தான், அது பாவம், காற்று வீசிட்டு அது தூங்கிருச்சு, அதை எடுத்து கட் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. அந்த ராஜா வந்து அந்த கொக்கு வந்து டெய்லி வந்து சாயங்காலம் அந்த அரண்மனைக்கு போயிடும், என்ன நம்ம நண்பன் திரும்பி வரலன்னு அந்த அரசை வந்து ஒரு நாள் காவலாளி அனுப்பியிருக்கான், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஆலமரத்தில் வந்து கொக்கு மட்ட சிக்கி சாப்பாடு ஆகி போச்சு. உடனே அங்கேருந்து சொல்லியிருக்காங்க, உடனே அந்த கௌதமனை வந்து துண்டு துண்டாக வெட்டி, புரிச்சே இல்லையா, துண்டு துண்டாக வெட்டி தூர எரிஞ்சிருக்காங்க. அப்படி தூர எரியும் போது நன்றி மறந்த அந்த கௌதனுடைய மாமிசத்தை நாய் நெறி கூட சாப்பிடலை, புரிச்சே இல்லையா. அந்த நன்றி மறந்த அந்த கௌதமனுடைய
உடம்பை நாய் நெறி கூட சொல்லுது. ஸோ நன்றி கொள்ளுதுன்னு சொல்லுது, நம்ம ருச்சா இல்லையா? அப்படி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் சில பேருக்கு சில எண்ணங்கள், அதாவது மேட்ருக்கு வருவோம் இப்போ, இதுதானே இல்லையா? அண்ணாச்சி வந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு போயிடுவாங்க, அதிமுகவுக்கு போயிடுவாங்க, அமமுகவுக்கு போயிடுவாங்க. இது வந்து பரவலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக தலைவருடைய முன்னிலையில் இணையும் போது என்ன வார்த்தை சொன்னனோ அதே வார்த்தையை ரெண்டாவது முறையாக நம்ம வேலைவாய்ப்பு முகாமில் சொன்னோம். என்ன சொன்ன இணையுது அன்னைக்கு? வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நெல்லை மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியையும் கைப்பற்றி உங்கள் காலடியில் சமர்ப்பிப்போம் என்றோம். அதே வார்த்தையை கல்வி, அதாவது வேலைவாய்ப்பு முகாமில் காணொலி காட்சி வாயிலாக தலைவர்கிட்ட சொல்லும்போதும் அதே வார்த்தையை சொன்னோம். அதே வார்த்தை இன்றும் சொல்லுதோம், இன்றைக்கும் சொல்லுதோம் அதே வார்த்தையை. அதாவது மருதுபாண்டி சகோதரர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரிட்டிஷ்கார ஆட்சியில் வந்து மறைஞ்சு வாழ்ந்தார். அப்படி அவர் அவரை வந்து தூக்கில் போட்டுன்னு சொன்னால் மறைஞ்சு வாழ்ந்தார். நம்மவர்களே ஒருத்தன், மருதுபாண்டியருடைய உள்ளாளே ஒருத்தன், அந்த பிரிட்டிஷு அரசனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுதான், ஒரு ஐடியா சொல்லுதான். அவனை கூப்பிட்டா வரமாட்டான், அது ஒரு வழி இருக்குது அவனை கூப்பிட்றதுக்கு, தூக்கில் போட்டது கூப்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒளிஞ்சிருக்கான். காளையார் கோயில் கோபுரத்தை வந்து நீ சரணடையாமல் இருந்தீங்கன்னா காளையார் கோயில் கோபுரத்தை வந்து பீரங்கி வச்சு தகர்ப்பம்னு தண்டரா கொடுங்க, உடனே ஓடோடி வருவான், அவனை பிடிச்சி தூக்கில் போட்டிருக்கணும். உடனே அரசனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், நல்ல ஐடியாவை இருக்க. ஸோ அவனுக்கு தேவையான பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்துட்டு தண்டரா போட்டாங்க. மருது சகோதரர்களே, நீ எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கி பொழுது சாயும் முன்பு காளையார் கோயில் கோபுரத்தில் வந்து சரணடைய வேண்டும். அப்படி சரணடைய தவறினால் காளையார் கோயிலுக்கு கோபுரம் பீரங்கி வச்சு தகர்க்கப்படும். இது தண்டரா, அவர் ஒளிஞ்சிருக்க இடத்துல அவருக்கு அதுக்கும் கேட்கு. ஸோ மருது சகோதரி யோசிக்கார், உடனே கிளம்ப யோசிக்கார். உடனே அவர் சுய கௌரவரை நிறுத்துது. சுய கௌரவம் என்ன சொல்லுது? மருது சகோதரா, உன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன்ட சரணடைய போகிறையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஒலி. உன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு பிரிட்டிஷ்காரன்ட சரணடைய போகிறையா அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற சிவகங்கையில் உள்ள அந்த கோபுரம் தகர்க்கப்பட்ட பின்பு நீ உயிர் வாழ்ந்து என்ன பயனுக்கு, இன்னொரு பக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் சுய கௌரவத்தை விட்டுவிட்டு போவா அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உன் சுய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தமிழ் சமுதாயத்தோட அங்கமாக விளைகின்ற இந்த கோபுரத்தை பீரங்கி வச்சு தகர்க்க போகிறானே, அப்படி தகர்க்கப்பட்ட பின்பு நீ உயிர் வாழ்ந்து என்ன பயன் அப்படிங்க. உடனே திரும்பி அந்த சுய கௌரவத்தை விட்டுவிட்டு அந்த கோபுரத்தை காப்பாற்றுறதுக்கு போய் சரணடைதான். யார்? மருது சகோதரர்கள். அவனை தூக்கில் போட்டதாங்க, அது வேறு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானே இல்லையா? சுய கௌரவங்கிறது வேறு, நம்ம என்ன வாக்கு கொடுத்தோம்ங்கிறது வேறு. ஸோ அந்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு இன்றைக்கும் சொல்லதே நான், நெல்லை மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி கழக தலைவரை வருங்கால முதல்வர், அதான் இன்றைக்கு தலைவர் நாளைக்கு முதல்வராக போகிறார், அந்த பணி நிறைவேறும் வரை எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. அதாவது நன்றி அறிவிப்பு விழான்னு சொன்னால் கூட முத்தியபாண்டியன் சொன்னேன், அண்ணாஜி நன்றி விழா அண்ணாஜி வாங்க, அங்கே என்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கணும் அப்படின்னே அண்ணாஜி அப்படின்னாரு. அதாவது நிலைப்பாடுன்னு சொன்னால் அவர் என்ன நினைச்சானது இல்லை எனக்கு இருக்கார். அதாவது நம்ம எப்போவுமே ஆளை வச்சுட்டு தான் பேசுவோம், சதானே இல்லையா? அண்ணாஜி அப்படின்னாரு. அண்ணாச்சி நிலைப்பாடுங்கிறது வந்து நம்ம தலைவர்கிட்ட வந்து கட்சியில் சேரும்போது என்ன சொன்னோமோ அதை திருப்பி சொல்ல போகிறது தான் நிலைப்பாடுன்னு, அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருப்பார்னு நினைக்கேன். அதாவது ரொம்ப மோசமாக எடை போட்டுறவன ஒரு மனுஷனை புரிச்சா இல்லையா? நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கவங்க,
பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் சொன்னது போல் எனக்கு பாடுபடத்தான் தெரியும், பாராட்டு பெற தெரியாது. அதுக்கு தான் அந்த நன்றி விழா. எனக்கு வெற்றி பெற தெரியும், விழா எடுக்க தெரியாது. எனக்கு வாழத்தான் தெரியும், வயிறு வளர்க்க தெரியாது. எனக்கு பதுங்க தெரியும், பாயவும் தெரியும், பயப்பட தெரியாது. இது முத்துராமலிங்கத்தேவருடைய வார்த்தைகள். ஏன்னா எல்லாரையும் சொல்லிட்டோம், மார்க்ஸிலிருந்து கிட்லர்லேருந்து ஃபிடல் காஸ்ட்ரோலிருந்து அண்ணல் காந்தியடிகளிலிருந்து அப்துல் கலாம் வரைக்கும் சொல்லியாச்சு. ஸோ கடைசியாக இதையும் விட்டுட்டு ஏன் போகணும் அப்படின்னு முத்துராமலிங்கத்தோடைய வரிகள். இந்த வரி மீண்டும் சொல்லுதேன், எனக்கு பதுங்க தெரியும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது என்பதை மட்டும் கடைசியாக நிலைநிறுத்திக்கோங்க. அதாவது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாருக்குமே இருக்கும், அதாவது ஏதோ ஒன்று எதிர்பார்க்காங்க, ஒன்று கிடைக்கலன்னு இருக்கும். பட் இறைவன் வந்து இப்போ கிடைக்கிறது உனக்கு ரொம்ப சின்ன பதவியாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், இதை விட பெருசு ஒன்றை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வார்த்தை யார் சொன்னான்னு தெரியாது, பட் இப்படி இருக்கலாம் இல்லையா. ஸோ கடைசியாக மீண்டும் ஒரு முறை இந்த நலத்திட்ட உதவி வழங்கும்போது அந்த டிரைவருக்கு கூட நன்றி சொல்லணும் இருக்கும். நான் நேரத்தை உண்மையிலே அந்த ஆண்டவனுக்கு புதுவை சொல்லதே முத்துக்குமார்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த டிரைவர் நமக்கு அரிசி கொண்டு வந்தால் அவரையும் அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு தெரியாது, பட் நான் சொல்லலை, மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவரையும் அழைச்சி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி. அதனால் கடைகோடி மக்கள் வரைக்கும், கடைகோடி யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்களோ கடைகோடி வரைக்கும் கோடான கோடி நன்றி. அவங்க குடும்பங்களாக நல்லா இருக்கணும், எல்லா பலனையும் இறைவன் எல்லா சந்தோஷத்தையும் அவங்களுக்கு வழங்கணும். அதனால் உங்களால் நான், உங்களுக்காக நான். கலைஞர் புகழ் வாழ்க, கலகாட்சி மலர்க, நன்றி. அதாவது அந்த கேட்டை பூட்டிருப்பா வெளியில் போகிற கேட்டை, தம்பி பூதப்பாண்டி வெளியில் போகிற கேட்டை மட்டும் பூட்டு போதும். அதனால் அதாவது உங்களை தயவு செய்து ஒருத்தர் கூட சாப்பிடாமல் போயிடக்கூடாது. நான் மட்டும் சாப்பிடாமல் இருப்பேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பாக. கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த கழகத்தினுடைய இயக்கும் நல் உள்ளங்களுக்கும் டாக்டர் ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள் சார்பாகவும், மாநில வர்த்தக அணியின் துணைத் தலைவர் என்ற முறையில் அவர்கள் ஆற்றிய அரும்பெரும் பணிக்கு பக்கவலமாக தோளோடு தோல் நின்று இந்த கொரோனா காலத்திலும் தன் உயிரை துச்சமென மதித்து ஒன்று சேர்ந்து பணிபுரிந்த உதவிய பங்கெடுத்த அனைத்து நல் இதயங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இருமன்குளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக பெருமதிப்புக்குரிய அன்பு அண்ணாச்சி டாக்டர் எஸ் ஐயாத்திர பண்ணின் அவர்களுக்கு எங்கள் கிராமத்திற்கு நலத்திட்ட உதவி வழங்கிய அந்த நன்றி உணர்வுக்காக அவர்களை போற்றி வணங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இன்று நம்முடைய மாநில வர்த்தனை துணைத் தலைவர் டாக்டர் ஐயாத்துறை பண்ணின் அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர்,
படையின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர், கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர், லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர், கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர், பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர், பட்டினி போரே இல்லாதொழிக்க பாடுபடும் சீலர், பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர், பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார், சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார், தந்தையின் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார், சிந்தனையில் சீர்தூக்குவதால் செயலில் ஒளியானார், பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார், பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார், பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார், பழுத்த பழம் போல் அறிவில் பக்குவ பொலிவானார். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின், இனிய தளபதி நம் ஸ்டாலின், இளைய தலைவர் நம் ஸ்டாலின். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர், காளையர் போற்றும் இளைய சமுதாய காவலர் காவலர். ஓடி வருகிறார் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய செய்து நலம் வர புரிந்த அறிஞர் நாடிலவியா
செய்து நலம் வர புரிந்த அறிஞரும் நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் வர புரிந்த அறிஞரும் நாளிலவியங்க ஆட்சி புரிந்த நமதரும் தலைவர் கலைஞர் பாட்டுகள் புனையும் பாட்டுகள் புனையும் பைந்தமிழ் கவிஞர்கள் பகுத்தறிவாளர் யாவர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.